குன்னூர் சிம்ஸ் பூங்கா வளாகத்தை புனரமைக்க தோட்டக்கலைத்துறை கூடுதல் இயக்குநர் கண்ணன் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள பழமை வாய்ந்த சிம்ஸ் பூங்காவை நவீனப்படுத்த திட்ட ஆய்வு பணிகளை மேற்கொண்ட தோட்டக்கலைத்துறை கூடுதல் இயக்குநர் கண்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பராமரித்து வரக்கூடிய பண்ணைகள் மற்றும் பூங்காக்களில் சிவில் பணிகள் இந்த கொரோனா காலகட்டங்களில் கட்டிடப் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டால் பொதுமக்கள் பூங்காக்கள் திறந்துவிடும்போது மிகவும் பயனுள்ளதாக வசதியாக இருப்பதற்காகவும் தோட்டக்கலை இயக்குநரின் அறிவுறுத்தலின் பெயரில் இங்கு ஆய்வு மேற்கொண்டதாகவும், இதில் சிம்ஸ் பூங்காவில் உள்ள நுழைவு வாயில் மிகவும் சிறியதாக உள்ளது, அதனை பெரிய நுழைவாயிலாக அமைக்கவும், தோட்டக்கலைத்துறையின் சார்பில் தயாரிக்கப்படும் ஜாம், ஜெல்லி, ஊறுகாய் மற்றும் பழவியல் பூங்காவில் விளையும் பழங்கள் விற்பனை செய்ய பூங்காவை சுற்றி கடைகள் அமைக்கப்படும் என்றார். பூங்காவில் உள்ள பகுதிகளில் நடைபாதைகள் புனரமைக்கப்படும். இதுபோன்ற பணிகள் மேற்கொள்ள திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்த ஆய்வில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிவசுப்பிரமணி, உதவி இயக்குநர் பெபிதா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.